கற்றலினது நிகழ்ச்சியில் கல்வி கடன் குறித்து பேசி வருகிறோம் சார் இப்போ வந்து என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும் ஒரு கல்வி கடன் பெறணும் அப்படினா கல்வி கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அட்மிஷனை செக்யூர் பண்ணிக்கணும் எந்த கல்லூரியான முன்னாடி சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில் நான் அந்த அக்ரெடிட்டட் கல்லூரிகளில் முதல்ல அட்மிஷனை செக்யூர் பண்ணிக்கணும் அட்மிஷனுக்கு பிறகு வித்யாலட்சுமி போர்ட்டலில் அவங்க அப்ளை பண்ணலாம் அதற்கு முன்னாடி இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் தயார் பண்ணணும்னா கேஒய்சி நாம்ஸுக்கு தேவைப்பட்ட எல்லாமே உங்கள் பேங்க்கில் கேட்பாங்க ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் பான் கார்டு முக்கியம் சார் நான் மாணவன் தான் எனக்கு பான் கார்டு கிடையாது எனக்கு இன்கம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பான் கார்டெல்லாம் ரொம்ப சிம்பிள் 40 ரூபா 50 ரூபாயில் கிடச்சிரும் ஒரு பான் கார்டை வாங்கி வச்சுருங்க கல்வி கடனுக்காக தயாரிக்கணும்னா தயாரிப்புகளில் முதல்ல பான் கார்டு அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே கிடைக்கும் அது பான் கார்டு ஒன்று உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க அடுத்தது ஜாதி சான்றிதழ் எஸ்சி எஸ்டி சார்ந்தாங்க ஜாதி சான்றிதழ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்கம் சர்டிஃபிகேட்டு ஏன்னா சப்சிடி வரும்போது 4.5 குடும்ப வருமானம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிடைக்கும் அதற்காக தாசில்தார் ஆஃபீஸில் போய் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வாங்கிக்க அதுக்காக இன்கம் சர்டிஃபிகேட்டை ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறம் அந்த பேங்க்கில் கேட்பாங்க இது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மார்க் லிஸ்ட்டு அது இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அதே மாதிரி கேரண்டார் வந்து 7.5 லட்சம் ரூபாய் வரல எந்த கேரண்டியும் கொடுக்க வேண்டாம் கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதியே இந்தியன் பேங்க் அசோசியேஷன் ஸ்கீமில் உங்களுக்கு வந்து லோனு கொடுத்தாங்கன்னா 7.5 லட்சம் ரூபாய் வரல எந்த வித மார்ஜினும் கிடையாது தேர்ட் பார்ட்டி கேரண்டியும் கிடையாது அண்ட் சொத்து ஜாமீனும் கொடுக்க வேண்டாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி மானியம் வேறு கொடுக்க போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து 4.5 லட்சம் ரூபாய் வரல இருக்கிறதுக்காக தான் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க சொன்னேன் ஸோ ஜாமீன் யார் போடணும்னா பெற்றோர்களே ஜாமீன் போடலாம் ஏன்னா அதுதான் முக்கியம் அப்பா போடலாம் இல்லைனா அப்பா இல்லைன்னா அம்மா போடலாம் இந்த மாதிரி தான் சப்போஸ் சில சமயம் வந்து அப்பாவுக்கு வந்து வேற ஒரு லோனில் டிஃபால்ட் ஆகியிருப்பாங்க அக்ரிகல்ச்சரல் லோனாக இருக்கும் வேற ஏதாவது ஒரு லோனில் டிஃபால்ட் ஆகியிருப்பாங்க சிபில் ரேட்டிங் கம்மியாக இருக்குது தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா வங்கிகளுக்கு ஆனால் இந்த பையனுக்கு எந்த விதமான ரேட்டிங்கும் கிடையாது ஏன்னா பையன்தான் புதுமையாக புதுசாக வரப்போகிறதுனால அவருக்கு எந்த விதமான கிரெடிட் ப்ராப்ளமும் கிடையாது வங்கிகள் என்ன சொல்லலாம் வேற ஒருத்தரை மாமா யாரானு ஒருத்தரை வந்து சொந்தக்காரரை ஜாமீன் போட வைக்கலாம் அது நீங்கள் வங்கிகளோட பேசி முடிவு பண்ணிக்கங்க அவங்களுடைய கேஒய்சி நாம்ஸ் ஆதார் கார்டு பான் கார்டு மற்ற அட்ரஸ் கார்டு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போகிறோம் வேறு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் தேவையில்லை இதை வந்து வங்கிகள் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க வித்யாலட்சுமி போர்ட்டல்லையே உங்களுக்கு அதுக்குள்ள கைடன்ஸும் கிடைக்கும் அந்த கொலாட்ரல் அப்படின்றது வந்து 4 லட்சத்துலேருந்து 7.5 லட்சமாக மாற்றிட்டாங்களா 7.5 லட்சம் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்துடுறதுனால இப்போ வந்து 7.5 லட்சம் ரூபாய் வரல உங்களுக்கு சொத்து ஜாமீன் தேவையில்லை ஏன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் கொடுக்க போகிறதுனால 7.5 லட்சம் நீங்கள் வந்து இதில் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறேன் சில சமயம் என்ன பண்ணுவாங்க பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி எலிஜிபிலிட்டி இருக்கிற மாணவர்களுக்கு சில வங்கிகள் என்ன பண்ணுவாங்க நீ வேறு ஏதாவது இப்போ யாரோ ஒரு மேடம் கூட சொன்னாங்க யாரோ வேற ஒரு ஆளை ஜாமீன் கூட்டுன்னு வா அப்படின்னு நீங்கள் ஜாமீன் பெற்றோர்கள் தவிர வேறு யாராவது ஜாமீன் போட்டாங்க உங்களுக்கு தகுதி இழப்பு ஆகிவிடும் உங்களுக்கு சப்சிடி கிடைக்காது எந்த வங்கிகளாவது 7.5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிற லோனுக்கு வேற மூன்றாவது நபர் ஜாமீன் கேட்டால் சப்சிடி உள்ள இருக்க எலிஜிபிலிட்டிக்கு இருக்கிற லோனுக்கு கேட்டால் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சேர்மனுக்கும் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவங்க தவறான பாதை அந்த மாணவருக்கு சப்சிடி கிடைக்காது சப்சிடியே இழந்து போவார் இந்த மாணவர் ஓகே அடுத்து நஸ்ரின் இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்வியை கேட்கலாம் நஸ்ரின் உங்க கேள்வி என்ன என் பொண்ணு வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் தான் அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு இப்ப நான் வந்து எஜுகேஷன் லோன் பேலன்ஸ் அமௌண்ட்க்கு நான் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாங்களா எலிஜிபிளா நானு எஜுகேஷன் லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அவங்க வந்து ரிடியூஸ் பண்ணிப்பாங்க ஒண்ணு லோன் கொடுத்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து லோன் அக்கவுண்ட்ல கிரெடிட் கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்காலர்ஷிப்னா கல்லூரிகளே வந்து ஃபீஸை வாங்கக்கூடாது ஓகேங்க சார் சார் இதுக்கு எனக்கு நான் என் பொண்ணுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் சார் பேங்க்கில் எல்லா பேங்க்கில் அப்ளை பண்ணலாமா நான் அதான் இப்போ தான் சொன்னேன்மா இப்போ தான் நான் வேறு விஷயம் பத்தி நாம பேசலாம் நன்றி திருமதி நஸ்ரின் அடுத்து கன்னிமேரி இணைப்புல இருக்கீங்க உங்க கேள்வி கேட்கலாம் ஹலோ வணக்கம்
சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சொல்லுங்க. நாங்க அரக்கோணத்துல இருந்து பேசுறோம் சார். நாங்க என் பேர் கன்னிமேரி. என் பொண்ணு வந்து பனிமலர் காலேஜ்ல படிக்கிறார் சார். போன வருஷம் ட்ரிபிள் இ சேர்த்தாங்கல அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா தான் வந்தது அவளுக்கு. நாங்க வந்து எஸ்பிஐல லோன் அப்ளை பண்ணிருந்தோம் சார். ஹலோ பேசுங்கம்மா பேசுங்க. எஸ்பிஐல லோன் அப்ளை பண்ணிருந்தோம் சார். நாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து டிரைவர் தான். எங்க வீட்டுக்காரருக்கு சிவில் காட்டுதுன்றதுக்காக லோனு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 7 மாசம் பொறுத்து தான் சார் அதை சொன்னாங்க. அவங்க லோன் இல்லம்மா கேன்சல் பண்ணிட்டேன்னு அந்த பேங்க்ல இன்னொருத்தர் சொன்னாரு. இல்லம்மா உனக்கு அம்மா இதுல வாங்கலான்னு நான் வேலை செய்யல எதுவும். அதனால சரி எங்க நாத்தனாரு எங்க வீட்டுக்காரோட அக்கா ரயில்வே பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மூலியமா தான் சார் இப்ப போட்டு இருக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கடன் வாங்கி தான் சார் கட்டினா. அது வந்து இப்போ வந்து நாங்க கேட்டோம் அவங்க 3 வருஷத்துக்கு தான் போட்டு கொடுக்க முடியும் அது கூட. இல்லாட்டி நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் சுத்தமா கொடுக்க மாட்டேன்றாங்க. எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க? எங்க வீட்டுக்காரருக்கு சிபில் கார்டு இருக்கு சார். வண்டி வாங்கிட்டாரு. சிபில் ஸ்கோர் வந்து ஆமா சார். அதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வந்து வங்கிகள் வந்து அவங்களுடைய டிஸ்கிரிஷன்ல வேற யாராவது ஒரு ஜாமீனை ஏற்றுக்கொண்டு கொடுக்கலாம். அது வங்கிகளுடைய டிஸ்கிரிஷன். அது வங்கிகளுடைய இதை நீங்க அதை வந்து கம்பல் பண்ண முடியாது. வங்கிகள் வந்து அந்த மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களா முடிவு பண்ணலாம். அது மாணவரோட அப்பா ஏற்கனவே கடன் எதுவும் வாங்கியிருக்காங்களா? கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எதுவும் வாங்கியிருக்காங்க? அதெல்லாம் இல்லம்மா. வண்டி ஒண்ணு வாங்கணும் பாருங்க. கொரோனா பீரியட்ல போன வருஷம் தான் ஒரு கட்டல சரியா டியூ அது காட்டுதுன்றதுக்காக தான் இப்ப இல்லம்மா அப்படின்றாங்க அவங்க. அது கூட 7 மாசம் பொறுத்து தான் சார் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் தவணை வந்து வெளியில கடன் வாங்கி தான் சார் கட்டினேன். தங்களுடைய முடிவை சொல்லணும். இந்த கொரோனா பீரியட்ல வங்கிகள் வந்து சரியான முறையில இயங்காதனாலும் ப்ராபபிலி அந்த இடத்துல சில டிஸ்லொகேஷன் இருந்திருக்கலாம். பட் அதை நம்ம பேச முடியாது. இப்போ வேற வங்கிக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியுமா? எப்படிங்க வேற வங்கிக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியுமா? இல்லையம்மா அந்த இதுலயே 3 வங்கிக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல் வழியா தானே போடுறீங்க நீங்க நேரடியா? இல்ல இல்ல சார் இப்ப குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்க பேசணும் போயிட்டு அப்ப நீங்க ஓகே. அது வந்து முதல் வருஷத்துக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்க முதல் வருஷத்துக்கு அது நீங்க வங்கியில வங்கி ஏன்னா முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிருக்கிறதுனால நீங்க அதையே காமிச்சு நீங்க கேட்கலாம். ஃபீஸ் பில் எல்லாம் கொடுத்துக்கிறேன் சார். நானு ஃபீஸ் பில் எல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் கேட்கலாம். வங்கி மேனேஜர்ஸ் நினைச்சாங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல சரி, இப்போ ஒரு நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட்ல கிடைச்சது அப்படின்னா லோன் வாங்க முடியுமா அப்படின்றது மாதிரி. அப்போ ரொம்ப இந்த லிமிட்டேஷன் வந்து மினிமம் அமௌண்ட் இவ்வளவா இருந்தா தான் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கா? இல்ல மினிமம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. அதே மாதிரி லோன் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு இருக்கும்? மேக்ஸிமம் லிமிட் வந்து டொமஸ்டிக்கா இருந்தாக்க உள்நாட்டில் இந்தியாவுக்குள்ள படிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய், வெளிநாட்டு படிப்புக்கு 20 லட்சம் ரூபாய். சில சமயம் வங்கிகள் வந்து தங்களுடைய டிபெண்டிங் ஆன் அந்த கல்வி அதனுடைய தரம் எதையும் பார்த்துக்க அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஐபிஎஸ் ஸ்கீமில் வந்து மாடல் ஸ்கீமில் 10 லட்சம் ரூபாய் உள்நாட்டு படிப்புக்கும் வெளிநாட்டு படிப்புக்கு 20 லட்சம் ரூபாய். ஓகே, இந்த அப்டேஷன் அப்படின்றது அதாவது முன்னாடி வந்து உள்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா 7.5 லட்சம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாற்றம் என்பது எப்போ கொண்டு வரப்பட்டது? ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாமுமே வந்து இன்னமும் அந்த 7.5 லட்சம் உள்ள இந்தியாவில் படித்தா கடன் அப்படின்றது யூஜிசியோட வெப்சைட்லேயே அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அப்டேஷன் என்பது நடக்கவே இல்லை. இந்த மாற்றம் எப்போ? 7.5 லட்சம் அதாவது சப்சிடிக்கு 7.5 லட்சம், கிரெடிட் கேரண்டிக்கு 7.5 லட்சம் ரூபாய் வரல கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா ஜாமீன் இல்லாத கொடுக்கறதுனால கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து 2-3 வருஷமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 10 லட்சம்ங்கிறது அப்பர் லிமிட்டு அப்படியே ரொம்ப நாளாகவே அப்படி தான் இருக்குது. 10 லட்சம்ங்கிறது அப்படியே அப்பர் லிமிட் அப்படியே தான் இருக்கிறது. 7.5 லட்சம் வந்து கேரண்டி இல்லாமல் தனிநபர் ஜாமீன் 3 நபர் ஜாமீன் இல்லாமல் கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் 7.5 லட்சம் ரூபாய் வங்கிகள் கொடுக்கலாம், கிரெடிட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் 2018க்கு பிறகு இந்த வரைமுறைகள் வந்திருக்கு. ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் சப்சிடியும் இதோட லிங்க் பண்ணிடுறாங்க. அடுத்து தங்கவேல் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் தங்கவேல், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி. மேடம் நாகை மாவட்டம் வேளாண்மை வட்டத்திலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. வங்கியில போய் பையன் வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்களா?
சொல்லுங்க கேட்கும்போது அவங்க நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுங்க நான் ஹெட் ஆஃபீஸில் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தர்றதா தரலையாங்கிறது சொல்கிறேன் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கத்திரிப்பழத்தில் ஒரு கனரா வங்கி எங்கள் கேட்கறது எங்கள்கிட்ட ஆள் இல்லை லோன் கொடுக்குறதுக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் இட்டு வாங்க ரெண்டு மாதம் இட்டு வாங்கன்னு சொன்னாங்க மேடம். அதெல்லாம் வந்துட்டாங்க மேடம். அலைகழிக்கப்படுறதா ஒரு புகார் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், மதிப்பெண் அடிப்படையாக வச்சு லோன் மறுக்க முடியுமா? மதிப்பெண் இவங்க வந்து கல்லூரியில் வந்து இது ஒரு ஜென்ரல் கம்ப்ளைண்ட் வரும். அது எப்போவுமே மதிப்பெண் வந்து முக்கியமாக மாணவர்களுடைய நோக்கமே மதிப்பெண் வாங்குவது தான், நல்ல வேலைக்கு போகணும் அதனுடைய கல்விக்கடனுடைய நோக்கமே இதுலேயே அப்ஜெக்டிவ்ஸ்லேயே அதான் சொல்கிறாங்க. எம்ப்ளாயபிலிட்டி, நல்ல சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லோனே கொடுக்குறாங்க. நான் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியல, நான் மினிமம் மார்க்கு தான் வாங்கியிருக்கேன், எனக்கு எல்லா லோனும் கேட்க வேணும் அப்படின்னு கேட்பது நியாயமா அப்படிங்கிறத வந்து நான் இதை வந்து பதில் சொல்ல முடியாது. நோக்கம் வந்து கல்விக்கடனுடைய நோக்கம் ஒவ்வொரு மாணவனும் தரமாக உயர வேண்டும் என்பதற்காக அந்த அதற்கு தேவையான நிதி உதவிகளை மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. நார்மலி டிகிரி கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும்போது மெரிட் பேஸ்டு அட்மிஷன்கிறதுனால தான் சொல்கிறாங்க, தகுதி அடிப்படையில் அட்மிஷன் ஆகியிருந்தக வேண்டும் அப்படிங்கிறது தான் ரூலு. அப்போ அந்த தகுதி அடிப்படையில்னு வந்த பிறகு மார்க்கை பற்றி அதில் வராது. ரெண்டாவது, போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் போகும்போது அங்கே தகுதி மாத்திரம் இல்லாமல் மார்க்கும் அடிப்படையும் பார்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், ஏன்னா ஹையர் எஜுகேஷனில் இன்னும் போகும்போது இதில் வந்து எப்படி இதில் வருது, இவர் எந்த கல்லூரியில் சேர்ந்துருக்காருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அது தகுதி அடிப்படையில் சேர்ந்த கல்லூரியா இல்லை அக்ரெடிட்டட் காலேஜில் சேர்ந்த கல்லூரியா இல்லை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம கவுன்சிலிங் வழியாக போன கல்லூரியா அப்படிங்கிறது தெரியணும். இல்லை மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வழியாக போயிருந்தாங்கன்னா வங்கிகள் வந்து நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான புகார்கள் எல்லாம் யார்கிட்ட சொல்லலாம்? அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, பிரதமர் அலுவலகம் வரைக்கும் இந்த புகார்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன? சப்போஸ் ஒரு முதல்ல என்ன பண்ணணும், உணர்ச்சி வசப்படாத வங்கிகள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் வங்கிகளும் நிறையா ப்ரெஷரில் இருந்துகிட்டு இருப்பாங்க. நமக்கு எவ்வளவு நமக்கு ப்ரெஷர் இருக்கோ, கடன் வேணுங்கிற ப்ரெஷர் இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான ப்ரெஷர் இருக்கும். முதல்ல எல்லாரும் மனிதர்கள் தான், அதனால் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு நமக்கு பிரச்சனை இருந்தால் வங்கி மேலாளர்கிட்ட போய் அமைதியான முறையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலி ஒரு 75% மேலாளர்கள் அமைதியாக பதில் சொல்லிடுவாங்க. ரொம்ப அப்படியே அரகண்டாக இருக்கிற மேனேஜர்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அடுத்த லெவல் வந்து ரீஜனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜருங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. எவரி ஒரு 30-40 பிரான்ச்சுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, ரீஜனல் மேனேஜர். அந்த வங்கியினுடைய ஹால்லையே ஒட்டியிருப்பாங்க, ரீஜனல் மேனேஜருடைய ஃபோன் நம்பர் ஒட்டியிருப்பாங்க, இமெயில் ஒட்டியிருப்பாங்க, எல்லாமே அந்த வங்கியினுடைய ஹால்லையே இருக்கும். அது அதையே நீங்கள் பார்க்கலாம். அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்களுடைய குறைகளை சொல்லலாம். அப்படியும் பண்ணலையா, அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து சேர்மனுக்கு வங்கியினுடைய தலைவருக்கே நீங்கள் எழுதலாம். அதோடங்கி தலைவருடைய இமெயில் ஐடி வந்து வெப்சைட்டில் இருக்கும், அது பண்ணலாம். அதே முடியலையா, அது நார்மலி 99% உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அப்படியே உங்களுக்கு சைமல்டேனியஸாக பண்ணணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு pgportal.gov.in என்கிற ஒரு இணையதளத்தில் போய் உங்களுடைய நேம் அதெல்லாம் பதிவு பண்ணி, மொபைல் நம்பர்லாம் பதிவு பண்ணி, ஓடிபிலாம் வரும், அதெல்லாம் இப்போ பதிவு பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெனுவினஸ் வெரிஃபை ஆன பிறகு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் அதில் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்குது. அவங்க உடனடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சு அதில் வந்து என்ன குறைகள் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, குறைகளை தீர்ப்பதற்கு பல படிகள் இருக்கின்றன. சரி, அடுத்து திருப்பூர்லேருந்து சர்தார் இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சர்தார் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? சொல்லுங்க மேடம், இல்ல இணைப்பில் தான் இருக்கேன். வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாம், நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன சர்தார் சார்?
பாப்பா வந்து எம்சி 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 முடிச்சிட்டு இருக்க. சரி ஹலோ, அது ஸ்டேட் பேங்க்ல லோன் கட்ட தர மாட்டேன்றாங்க மேடம். எம்ஃபில் முடிச்சிருக்காங்களா? ஆமா 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 மேடம். எந்த படிப்பு படிக்கிறதுக்கு லோன் தர மாட்டேங்கிறாங்க? இங்கிலீஷ் இல்ல, இப்ப பிஹெச்டி பண்ண போறதுக்காக கேக்குறீங்களா? ஆமா ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். ஓகே, பிஹெச்டிக்கு லோன் தருவாங்களா சார்? பிஹெச்டிக்கு வந்து பிஹெச்டிக்கு வந்து ஸ்கீம்ல பிஹெச்டின்னு போட்டுருக்குறாங்க. சில நடைமுறை சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குதுல்ல. ஏன்னா பிஹெச்டிங்கிறது ஒரு, இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்சி மாதிரியோ பிஇ மாதிரியோ எம்டெக் மாதிரியோ ஒரு குறிப்பிட்ட வருஷம் குறிப்பிட்ட ஐயர் இந்த வந்து 2 வருஷம் படிக்கிறோம் 3 வருஷம் படிக்கிறோன்னு இல்லாமல் பிஹெச்டிங்கிறது ஒரு ஒரு டைம் லிமிட் இல்லாத இருக்கிறதுனால அது வந்து பல வங்கிகள் தயங்கிறது. ஏன்னா இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுக்க முடியும், இது வந்து அந்தந்த வங்கிகள் அவங்களே டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். அதை அந்த வங்கிகள்கிட்ட போய் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி, இதை பல வங்கிகள்கிட்ட இந்த தயக்கமும் இருக்குது. ஆனால் ஸ்கீமில் சிஏக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, கம்பெனி செக்ரட்டரிக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ரெகுலர் கோர்சஸ் இல்லை. இன்னொன்று வந்து பார்ட் டைம் கோர்சஸுக்கு கிடையாது, ஒன்லி ரெகுலர் கோர்சஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கரஸ்பாண்டன்ஸ் கோர்சஸுக்கு எஜுகேஷன் லோன் கிடையாது. ஓகே, தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.